தவிக்க மாநாட்டில் தடைகளை தாண்டி குதித்து விஐபி இருக்கையில் அமர்ந்த தொண்டர்களை பவுன்சர்கள் மூலம் அப்புறப்படுத்தப்பட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு இன்று நடைபெற இருக்கிறது. இதற்காக நேற்று நள்ளிரவில் இருந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மாநாட்டு பந்தலில் நுழைவாயிலே காத்துக் கொண்டிருந்தனர். காலை 6 மணி அளவின் போது அவர்கள் மாநாட்டு பந்தலில் இருக்கக்கூடிய தடைகளை மீறிக்கொண்டு தடுப்புகளை எல்லாம் தாண்டி தாண்டி மாநாட்டின் முகப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது விஐபி இருக்கைகளுக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருக்கை பகுதிகளையும் ஆக்கிரமித்திருந்தனர். அவர்கள் தற்போது பவுன்சர்கள் மூலமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த விஐபி இருக்கைகளுக்கு பின்புறமாக, அதாவது மாநாட்டை மேடையில் இருந்து முதலில் ஒரு 100 அடி தூரத்திற்கு காலியிடமாக விடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக 8 அடிக்கு மேலாக உயரமுள்ள இரும்பு தடுப்புகள் வைத்து அந்த அங்கிருந்து வரக்கூடிய நபர்கள் மேலே நோக்கி வர முடியாத அளவிற்கு தடுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலவே விஐபி இருக்கைகளுக்கு பின்புறமும் 8 அடிக்கு மேல் உயரமுள்ள இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு சாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள், தடைகளை தாண்டி தாண்டி வந்த ரசிகர்களில் ஒரு சிலர் அந்த விஐபி இருக்கைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் 8 அடி உயர தடைகளையும் தாண்டி எளிதாக உள்ளே வந்திருக்கிறார்கள். அவர்களை சிலரை பவுன்சர்கள் அங்கிருந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கிருக்கக்கூடியவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளிலும் பவுன்சர்கள் ஈடுபட்டார்கள். குறிப்பாக இப்போ உள்ள வந்தவர்கள் தற்போது இந்த மாநாட்டு பந்தலின் தடுப்புகளுக்குள் அங்கங்கே அவர்களுக்கான இருக்கைகளை நாற்காலிகளை அங்கங்கே பரிமாறிக்கொண்டு உள்ள தொண்டர்கள் அங்கங்கே இருந்து வருகிறார்கள். அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணி என்பது தற்போது நடைபெறவில்லை. மீடியா சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படவில்லை. அங்குள்ள ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வெளியிலே ஒவ்வொருவராக அனுப்பக்கூடிய அந்த பணியும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பவுன்சர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் 15,000 பேர் இங்கே தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள். 5,000 பேர் பாதுகாப்பு பணிக்காக மட்டுமே பிரத்யேகமாக செயல்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்களிடம் ஒவ்வொருடன் பேசி அங்கிருந்து மற்ற இருக்கைகளில் அமரும்படி அறிவுறுத்தி வருகிறார்கள். தற்போது மாநாட்டு பந்தலின் நுழைவு வாயில் அடைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே வருபவர்களுக்கான அனுமதியை குறைத்து குறைத்து அனுப்புகிறார்கள். தற்போதைய நிலைப்படி இங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவர்களுடைய இருக்கையில் அமர்ந்திருப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மாநாடு 2 மணிக்கு பிறகுதான் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் காலை 6 மணிக்கு கூட்ட மிகுதியின் காரணமாக தடுப்புகளை மீறிக்கொண்டு பாதுகாப்பு ரன்களை மீறிக்கொண்டும் ரசிகர்கள் உள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்திருந்தோம். அதில் விஐபி இருக்கைகளுக்கான அந்த பாதுகாப்பு பணியில் கூடுதலாக பவுன்சர்களை அங்கே நியமனம் செய்யப்பட்டு விஐபி இருக்கைகள் மற்றும் அந்த முன்புற வரிசை இருக்கிறது. மொத்தமாக 6 வரிசை 8 அமைப்புகளாக போடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 48 அதில் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலேயுமே பவுன்சர்கள் கூடுதலாக நியமிக்கப்படுகிறார்கள். அது பவுன்சர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அந்த பகுதியில் தற்போது ரசிகர்கள் உள்ளே செல்லவில்லை. அங்கே உள்ளே சென்ற ரசிகர்களும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று மதியம் இதைவிட மிக கூடுதலான மக்கள் கூட்டம் வருகின்ற அந்த சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியிலே மேலும் கூடுதல் பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக காவல்துறையினரும் அந்த பகுதியிலே கூடுதலாக வரவழைக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.